மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் கர்நாடக மாநிலத்தின் மேற்கு பகுதியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் திரு கிறிஸ்டபர் திலக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க ஆந்திரா பொறுப்பாளரா இருக்கீங்க, இப்ப கர்நாடக எலெக்ஷன்ஸ்ல வந்து அதுலயும் உங்களுடைய பணிகள் இருக்கு, அங்கேயும் வேலை செஞ்சிருக்கிறீங்க. இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸோட வெற்றி உறுதியாக இருக்கிறது, எப்படி உணர்றீங்க இந்த வெற்றியை? இது வந்து நான் ஜனவரி மாசத்துல நான் இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் என்னைய வந்து பாகல்கோட் லோக்சபாக்கு வந்து இன்சார்ஜ் அப்சர்வரா போட்டாங்க. நார்த் கர்நாடகால இருக்கு, அது வந்து மும்பை கர்நாடகான்னு சொல்லலாம். இங்க வந்தப்ப வந்து ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் இங்க நிலவரங்கள் இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு 130 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ்க்கு கொண்டு வந்திருக்குன்றது ஒரு பெரிய வியப்பு கிடையாது. ஆனா இந்த நம்பர்ஸ் ரீச் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கு. நாங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் கரெக்டா கிடைச்சிருக்கு, உழைச்சிருக்கிறோம். அது சித்தராமையா சாரும் டி கே சிவகுமார் சாரும் இந்த 130 ஒட்டி தான் அவங்க வந்து கடைசி 2 ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை மையப்படுத்தி பாக்குறப்ப வி ஹவ் காட் தி ரிசல்ட்ஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட். இல்ல, பாஜக கிட்டத்தட்ட 60 இடங்கள்ல இப்ப முன்னணியில இருக்கிறாங்க. காங்கிரஸோட இந்த வெற்றின்றது முழுமையான வெற்றியா நினைக்கிறீங்களா, இல்ல பாஜக இன்னுமே சவாலா இருக்கிறாங்களா கர்நாடகால? ஒரு ஜனநாயகத்துல வந்து நீங்க 224 சீட்டுனா நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு பேசுற அளவுக்கு ஜனநாயகம் இருக்குமான்றது தெரியல. ஆஸ் தி எலக்ட்ரேட் பிகம்ஸ் மோர் மெச்சூர், நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு 200 சீட் எல்லாம் அடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. நீங்க கேட்ட கேள்வியில நான் வந்து ரொம்ப சீரியஸா யோசிக்கிறது வந்து இவ்வளவு எதிர்ப்பு அலைகளை மீறியும் பாஜக வந்து 60-65 சீட்டு 70 சீட்டு வருதுன்னா அவங்களுடைய கட்சி கட்டமைப்பு, அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு, ஜெயிச்சிருக்கிறவங்களுடைய தனிப்பட்ட கரிஷ்மா, இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி உற்று நோக்கி பார்க்கணும். இப்ப தென்னிந்தியால காங்கிரஸ் கர்நாடகால இப்ப ஆட்சி அமைக்க போறாங்க, ஆனா தேர்தல்ல காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் மேல வந்து பல விமர்சனங்களும் இருக்கு. கர்நாடக காங்கிரஸ்லயே குழப்பம் இருக்கு, யார் முதலமைச்சர் ஆகுவாங்கன்றதுல. இப்ப சித்தராமையாவா இல்ல வந்து சிவகுமாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு இப்ப கிடைச்சிருக்கிற நம்பர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுங்க. இதுக்கு அப்புறமேட்டு அதுக்காக பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த 130 நம்பர் வருமான்ற பயம் வந்து நேத்து வரைக்கும் இந்த பிஜேபி வரக்கூடாதுன்னு யோசிக்கிற பல முக்கியமான சக்திகளுக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு பி தேங்க்ஃபுல் டு தி பீப்புள் ஆஃப் கர்நாடகா தட் தே ஹவ் கம்ப்ளீட்லி ஓட்டட் டு காங்கிரஸ், ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவர் சித்தராமையா அவர்களும் தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்ப இதுல வந்து சித்தராமையா வருவாரா, டி கே சிவகுமார் வருவாரா, இல்லாட்டி வேற யாரும் வருவாங்களான்ற பிரச்சனையை வந்து கண்டிப்பா காங்கிரஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணும் இந்த தடவை. ஏன்னா மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் வந்து காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்கிறார், அவருடைய ஓன் சொந்த மாநிலம், அதனால அவர் இதுல கண்டிப்பா உள்ள வந்து ஒரு நிதானமான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யார் வந்தாலும் அந்த நாங்க அறிவிச்சிருக்கிற 5 கேரண்டியை வந்து மக்களுக்காக கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேபினெட்ல முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வருவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்ப ஜெயிச்ச காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு நட்சத்திர விடுதியில வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாம் இருக்கு. இப்ப வந்து பாஜகவை கண்டு பயப்படுறீங்களா? இந்த தடவை எனக்கு பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா நான் வந்து இப்ப பாகல்கோட்ல தான் இருக்கிறேன், பாகல்கோட் லோக்சபா அந்த இடத்துலதான் உட்காந்துருக்கேன். இங்க வந்து 8 அசம்பிளிஸ் வந்து என்னுடைய மேற்பார்வையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 6 ஜெயிச்சிரும். ஆனா இங்க வந்து அந்த எம்எல்ஏ வந்து பாதுகாத்து இங்க இருந்து அப்படியெல்லாம் வந்து புறாவை தூக்கிட்டு கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடையாது. அவங்க அவங்க கிளம்பி எல்லாரும் பெங்களூர் போயிருவாங்க, நான் வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ ஒன்னு பிடிச்சு 4 காலில பெங்களூர் போயிருவேன் வச்சுக்கோங்களேன். ஹெலிகாப்டர்லாம் இருக்கு எம்எல்ஏ கூட்டு போக, பெங்களூர் கூட்டு போக, அந்தந்த தொகுதியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நான் வந்து என்னுடைய மாவட்டத்தை மையப்படுத்தி தான் பேச முடியும். ஒரு சில மாவட்டங்கள்ல ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா அதெல்லாம் முக்கியங்க. நீங்க ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் அரசியல் பண்ணாதான் நீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது. சும்மா சாதாரணமா எப்பவும் போல காங்கிரஸ் வந்து நிதானமா பண்ணா அதுல வந்து ஒரு நியூஸே கிடையாது.
அதனால நியூஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது, அதனால நீங்க ஹெலிகாப்டரை பத்தி பேசுங்க. பட் என்னுடைய இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும், இந்த லோக்சபாவை பொறுத்த மட்டும் 6 out of 8 ஜெயிச்சிருவாங்க. இந்த 6 பேரும் நிதானமா கிளம்பி நாளைக்கு போயிட்டு என்ன எது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்றத பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது ஒரு 100 110 அப்படின்னு வந்திருந்தா கூட அதுல சில சந்தேகங்கள் சில ஐயப்பாடுகள் இருந்திருக்கலாம் கண்டிப்பா. ஆனா பிஜேபி வந்து பல விதங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நெரேட்டிவை வந்து கடைசி 1.5 மாசமா அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க அசம்பிளின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஹங் அசம்பிளினா நாங்க கண்டிப்பா தோத்துருவோம்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவங்க ஹங் அசம்பிளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரிசல்ட் வந்துருச்சு, என்னன்றத நீங்க பாத்துட்டீங்க. இப்ப இந்த தோல்வி, அதாவது பாஜக அடைந்த இந்த தோல்வியை வர நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நாங்க சரி செய்வோம் அப்படின்னு பொம்மை சொல்லியிருக்காருல்ல. பொம்மை யாரு சொல்லுங்க? முதலமைச்சரா இருந்தவர் அவரு, அவர் மேல 40% கமிஷன்ற பிரச்சனைகள்லாம் அந்த கவர்மெண்ட் மேலதானே இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார். 40% கமிஷன் கவர்மெண்ட் தான் காங்கிரசனுடைய அம்புனுடைய அந்த அந்த கூர்மையான பகுதி. அந்த 40% கமிஷன் கவர்மெண்ட்ன்றத வச்சுதான் காங்கிரஸ் இவ்வளவு தூரத்துக்கு 130 சீட்டு கிடைக்கிற அளவுக்கு ஊடுருவீர். அப்ப அதுக்கு பதில் சொல்றத விட்டுவிட்டு இனிமேட்டு வர 6 மாசத்துல நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம்னு சொல்லி அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா நீங்க தான் அதை திருப்பி கேட்கணும் சார். இப்ப இழப்புக்கு என்ன பதில் சொல்லுங்க. சரிங்க சார், இப்ப ராகுல் காந்தியோட நடைபயணம், ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கிற செல்வாக்கு, இதனால காங்கிரஸ் கட்சி, இப்ப சித்தராமையா மேல இருக்கிற நம்பிக்கை, இதனால காங்கிரஸ் கட்சி வென்றது அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. பாஜக ஒரு தவறு செய்யறாங்க, அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குதுன்ற மாதிரி தானே சொல்ல முடியுது அப்ப? இல்ல இல்ல சொல்ல முடியலன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி டெலிவர் பண்ண முடியாத சில விஷயங்களை வச்சுதான் அத வந்து அடுத்த வரக்கூடிய எதிர்கட்சி பேசிதான் எப்பவுமே ஜனநாயகத்துல ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த குறைகளை சொல்லிட்டாவே உங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க வந்து 40% கமிஷன் கட்சின்னு சொல்லி தெளிவா சொன்னோம். அதே நேரத்துல வெறும் குறைகளை மட்டும் நாங்க பேசல, நாங்க வந்து சரி அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா நாங்க வந்து என்ன பண்ணுவோம்ன்றது எங்களுடைய 5 கேரண்டில வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அதாவது 200 யூனிட் ஃப்ரீ, ₹2000 வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ₹2000 மாசம் மாசம் கொடுக்கறது, அப்புறமேல்ட்டு 10 கிலோ அரிசி, அப்புறமேல்ட்டு வந்து யுவ நிதி, அதாவது இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வந்து ₹3000 மற்றும் டிப்ளமோ ஹோல்டருக்கு ₹1500. அதை தவிர ஃபைனலா வந்து பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ். அப்ப ஒரு பக்கம் பிஜேபிய விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து இந்த வாழ்வாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கு என்னன்றதுல ரொம்ப தெளிவா 5 பாயிண்ட்களை கொடுத்துருக்கோம். நீங்க இந்த காங்கிரஸ் வந்து 130 சீட்டு வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த 5 கேரண்டிய வந்து கடைசி 4 மாசமா வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் வீடு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட திருப்பி ஒரு ரசீது அவங்களுடைய போன் நம்பரோட வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலமா நான் கருதுறேன். இந்த கேரண்டி மட்டும் நாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து 80 90 சீட்ல வந்து கூட நின்றுக்கலாம். அதனால ஒரு பக்கம் பிஜேபி வந்து 3.5 வருஷம் சும்மா 2 CM மாத்துறது, இந்து முஸ்லிம் பிரச்சனையை கலப்புறது, மக்கள் மனசுல இருக்கக்கூடிய அந்த பேஸ் இன்ஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஜாதி மதம் மொழி இனத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய சில உணர்வுகளை உசுப்பேத்தி அதுக்கு தீனி போட்டு அப்புறம் இந்த மாதிரியே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூலமா மிக முக்கியமாக பெண்கள் தனக்கும் பெண்களுக்கும் சரி தங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் கிடைக்காதுன்ற ஒரு பயம் வந்துருக்கு.
இதை வந்து நான் வந்து கண் கூட நார்த் கர்நாடகாவில் பார்க்கறேன். காரணம் என்னன்னா, இந்த பெல்காம், பாகல்கோட், பிஜாப்பூர், ஹூப்ளி, தார்வாடு இதுதான் வந்து பிஜேபியினுடைய மெயின் ஏரியா. இங்க வந்து என்ன ஸ்விங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே கர்நாடகாவில் ஸ்விங் இருக்கும், ஹோல் கர்நாடகாவில். அப்ப இந்த பெல்ட்லயே வந்து மோடி சுட்ட வடையெல்லாம் இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மோடி வந்து ரொம்ப கதை சொல்றாரு. மன் கி பாத், ஃபர்ஸ்ட் மன் கி பாத்ல 440 ரூபா இருந்துச்சு சிலிண்டர், இப்ப 100வது மன் கி பாத்ல 1100 ரூபா வந்துருச்சு. அப்ப ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சராசரி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 ஏக்கர் இல்லைன்னா 8 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி கூட ரொம்ப யோசிக்கிறோம். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சித்தராமையா கவர்மெண்ட்ல வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க, அதை பூரா பிஜேபி கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால கருத்து முதல்வாதத்தை மையப்படுத்தி பிஜேபி இந்த மதம், இந்த ஜாதி, இனம், மொழி, இந்த இந்த மாதிரி பாலிடிக்ஸ்களை வச்சே விளையாண்டுக்கிட்டு திடீர்னு கடைசி நேரத்துல மோடியை கூட்டிட்டு வந்து ராமர் கோயில் அது இதுன்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு மக்களை திருப்பி இந்த கோழியை வந்து கொல்றதுக்கு முன்னாடி, இந்த கோழியை வந்து கழுத்த இருக்கிறதுக்கு முன்னாடி ஈரோ துணியை போட்டு கூட்டு போவாங்க தெரியுமா, அது மாதிரி ஓட்டரஸை கூட்டி போலாம்னு பிஜேபி நினைக்குது. இந்த தடவை அந்த விஷயத்துல வந்து காங்கிரஸ் உண்மையை சொல்ல போனோம்னா, காங்கிரஸ் ரொம்ப ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை நடந்துச்சு பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து அது வந்து செப்டம்பர் அக்டோபர்ல கர்நாடகால நடந்தாங்க. அந்த செப்டம்பர் அக்டோபர்லயே ராகுல் காந்தியை வந்து, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 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 சுமூகமான ஒரு அருமையான ஒரு ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு தளத்தை வந்து அவர் ஏற்படுத்தி விட்டார். ஒரு பக்கம் டி கே சிவகுமாரும், இன்னொரு பக்கம் சித்தராமையா மற்றும் மல்ல எல்லா தலைவர்களையும் சேர்த்து ரொம்ப ஒரு ஜோவியலா சித்தராமையா அவர் வந்து 75 வயசுலயும் கொஞ்ச தூரம் ஓட வச்சு ஜனராஜகமா அவர் வந்து இவங்கெல்லாம் டே நாடு எங்க போய்கிட்டு இருக்கு அதை பத்தி யோசிங்க, நம்ம வந்து நம்மளுடைய உட்கட்சி பூசலை பத்தியே யோசிக்க முடியாதுன்ற ஒரு கருத்தை வந்து அவர் ஆழமா இவங்களுக்கு மத்தியில பதிய வச்சு, அதுக்கு பிறகு டி கே சிவகுமார் மற்றும் அவர் பேர் என்ன சித்தராமையா அவர்கள் இருவருமே பிரஜா தோனி யாத்திரான்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இது வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப ரிப்போர்ட் ஆகலன்னு வச்சுங்களேன். அப்ப டிசம்பர் ஜனவரியில வந்து பிரஜா தோனி யாத்திரையில வந்து ஒரு ஓல்வோ பஸ்ல வந்து சித்தராமையா அவர்களும் டி கே சிவகுமாரும் மற்றும் அனைத்து தலைவர்கள், பொறுப்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா மற்றும் சில நேரத்துல கே சி வேணுகோபால்ஜி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் போய் பேசி மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி, பிறகு எங்களை மாதிரி வெளி மாநிலங்கள் வந்து அப்சர்வர்ஸை வந்து ஜனவரி மாசத்துல உள்ள கொண்டு வந்தாங்க. நான் கடந்த 4 மாசமா இங்க இருக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த 4 மாசத்துல நான் பார்த்தது என்னன்னா, போன 2019 பொது தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோடியை பத்தின ஒரு கிரேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. அது வந்து ஒரு மிக முக்கியமான பாயிண்டா நான் கருதுறேன். ஆனா இந்துத்துவனுடைய பிடி வந்து இன்னும் கம்மியாகல. இந்துத்துவனுடைய பிடி இருக்கு, ஆனா மோடியினுடைய கிரேஸ் கம்மியாயிருக்கு. இப்ப வரும் 2024 திருப்பி மோடி கிராஸ் இவங்க அதிகரிக்கிறதுக்கு என்னன்னா வழி இருக்குன்னு பார்க்கதான் செய்வாங்க. பட் இந்த தடவை கர்நாடகால மோடி சுட்ட வடை வந்து சரியா வெள போகல. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சசிதர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், சவுத்துல வந்து அவேர்னஸ் அதிகம், so the change has to start from south nu sonnar Sashi Tharoor clear ah adha vandu na north karnataka la undu paakuren ena south karnataka is more of has been a part of madras presidency adanal chennai bangalore eppadi yosipaanga nradhu similarities irukum ana north karnataka vandu is more connected with maharashtra and hyderabad appa miga mukkiyamaana maatram vandu north karnataka la start ah irukendradha namakku kadachirukra periya hope. ஆனா இதை வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு ஹிந்தி பெல்ட் ஃபுல்லா கொண்டு போனோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு தேவை. காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லைன்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு அருமையான ஒரு முயற்சி தேவை அப்படின்றத என்னுடைய புரிதல். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டைனமிக்ஸ் இருக்கும். இப்ப கர்நாடகால வந்து பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ், அதனால பிரச்சனை இல்லை.
இப்ப அடுத்து தெலுங்கானால போனீங்கன்னு வச்சுக்கல, அங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி இருக்கும். அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத பத்தி சிந்திக்கணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப மெச்சூர்டான மைண்ட் செட் இருக்கணும். வெறும் இவன் ஜெயிக்கிறானா அவன் ஜெயிக்கிறானா, இவன் நம்மால் ஜெயிக்கிறானா அவன் ஜெயிக்கிறானா அப்படின்ற ஒரு T20 மேட்ச் மாதிரி இதை நம்ம பார்க்க கூடாது. பிஜேபி அதை அந்த மாதிரி ஒரு 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 மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. வருஷம் பூரா ஒரு 5-6 எலெக்ஷனை வச்சுக்கிறது, அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறான்றத T20 மேட்ச் நடக்கிற மாதிரி நடத்துறது. மீடியா ஃபுல்லா வந்து இந்த எலெக்ஷனை மையப்படுத்தி இருக்கிறது. கவர்னன்ஸ்ல எதுவுமே அவங்க பண்றது கிடையாது. இதை மீறி நீங்க கவர்னன்ஸ்ல ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ராமர் கோயில் பிரச்சனை, ஹிஜாப், ஹிலால்னு எதையாவது ஒன்னும் மத ரீதியா தூக்கி வீசிடுறது. அப்ப இங்க வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பிஜேபி வரக்கூடாதுன்னு யோசிக்கிற சக்திகள் அனைத்துமே ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த தேர்தல் நடக்கக்கூடிய களத்துல போய் மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மிக தேவைன்றத நான் கர்நாடகா எலெக்ஷன் மூலமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி தான். இது வெறும் காங்கிரஸ், வெறும் ராகுல் காந்தி அவர்கள், வெறும் பிரியங்கா காந்தி அவர்கள் மட்டுமே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு பாரமா நீங்க அதை பார்க்கக்கூடாது. இது வந்து இப்பயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 42-43% ஓட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு ஒரு 35-36% வந்திருக்கு. பிஜேபிக்கு ஓட்டு போடாத 65% ஓட்டு 65% போய் நம்ம சரியா உறவாடி அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டிய வேலை வந்து நமக்கு நிறைய இருக்கு. அதை வந்து காங்கிரஸ் உடன் சேர்ந்து மற்ற கட்சிகளும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும். இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சி அப்படின்றதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்ஸ். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.